ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கேபி கேமர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு தரமான சிறப்பான ஒரு கிவே மேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கிவே மேட்ச் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 300 டைமண்ட்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ இந்த கிவே நீங்கள் ஜாயின் பண்ணுச்சுனா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, ஸ்கிப் பண்ண பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் எப்படி ஜாயின் பண்ணணும், என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு ஃபுல்லாக புரியும். ஸோ இந்த கிவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ போடுறேன். அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் அந்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவை பாருங்கள், இதிலேயே நிறைய டீடைல்ஸ் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரிய வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி நம்ம சேனலில் நடக்க போகிற கிவ்அவே மேட்ச் தான். இதுக்கப்புறமாவும் ஃபுல்லாக வீக்லி நடக்கும். ஏற்கனவே ஒரு வாரம் நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த வாரம் வர சண்டேவும் கிவ்அவே மேட்ச் நடக்குது. போன வாடி நடந்த மாதிரி அதே 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த கிவ்அவே மேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணணும், இப்போ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வந்து பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நியூ விவராக இருந்தால் இது ரெண்டுத்தையும் பண்ணிவிடுங்க. நம்ம சேனல் எப்பவுமே வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தால் ஃபுல்லாக இந்த வீடியோ பாருங்கள், அப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். இப்போயே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அது நீங்கள் லைவில் வந்துட்டு எங்ககிட்ட டவுட் கேட்காதீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் தெரிகிற மாதிரி எல்லா டீடைல்ஸும் இதில் இருக்குது. ஸோ இருந்தாலும் நான் சொல்கிறேன் உங்ககிட்ட உணர்வாட்டி. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்தையும் நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து 300 டைமண்ட்ஸ்க்கான கிவ்அவே மேட்ச். 300 டைமண்ட்ஸ்னோடனே ஜெயிச்சிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஸ்டேட்டை டாப் போகிறோம் அப்படின்னு கடவுள் நினச்சி பார்த்துறாங்க. ஸோ அது இப்போ கிடையாது, அது வரும், ஆனால் லேட்டாக வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 300 டைமண்ட்ஸ் வரத்துள்ள எதனா ஒரு பொருள் நீங்கள் கிஃப்ட் வாங்கிக்கலாம். போன வாட்டி வச்ச மாதிரி போயாக்காக கிடையாது. இது போயானா நீங்கள் சர்வே பண்ணி ஆடிட்டு அதில் வின் பண்ணுறவங்களுக்கு மேட்ச் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா போன வாட்டி நிறைய பேர் சமயம் கில் அடித்தாங்க. ஸோ அதனால் கில்லுக்காக இந்த மேட்ச் ஸ்கில் பேஸ்டு கிவ்அவே தான் இது. ஸ்கில் பேஸ்டு நம்ம எதுக்கடா இதெல்லாம் வைக்கிறேன்னு கேட்டால், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆடுறவங்க, தரம உள்ளவங்க ஜெயிச்சுட்டு போட்டோம், அதுதான் நம்மளோட கான்செப்ட். ஸோ மோஸ்ட் கில், அதாவது நிறைய கில் அடிக்கிறவங்களுக்கு எதனா ஒரு கிஃப்ட் நம்ம கிட்ட வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரூல்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் டைமில் கேம் உள்ள வந்துட்டு, அதாவது ரூம் உள்ள வந்துட்டு நீங்கள் யாரையும் இன்வைட் பண்ணக்கூடாது. லைவ் நடக்கிறப்பே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும், உங்கள் ஸ்குவாடில் உள்ளவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவையும் சரி நம்ம போஸ்டரையும் சரி வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் சேராமந்தீங்கன்னா இப்போ வந்து சேர்ந்துக்குங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்கும், சேர்ந்துட்டீங்கன்னா அதில் நான் போஸ்டர் போட்டிருப்பேன், அந்த போஸ்டரை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். அதுதான் இதில் இருக்க அடுத்த ரூல். யாரையும் கேம் டைமில் இன்வைட் பண்ணக்கூடாது. மற்ற நேரத்தில் நம்ம லைவ் ஸ்டார்ட் ஆகிற உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிவிட்டு அந்த லைவில் வந்து சேர்ந்துக்கலாம். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா போன லைவில் சொன்ன மாதிரியே தான், எப்படி இதில் என்ட்ரி ஆகணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம லைவில் லைவ் சேட்டில் நீங்கள் உங்களோட பேரை சொல்லிடணும். பேரில் இப்போது என்னோடய பேர் அதான் போன வாட்டி சொன்ன அதே ரூல் தான். லைவில் உங்களோட பேரை நீங்கள் கொடுத்துட்டு அப்புறமா கேமில் வரணும். இப்போயே சொல்லிட்டேன் காய்ஸ், லைவில் நீங்கள் கேமில் இருக்கிறப்ப யாரையுமே இன்வைட் பண்ணாதீங்க. இன்வைட் பண்ணாலும் கிக் அவுட் பண்ணிவிடுவேன். போன மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் எஸ்கேப் ஆகிட்டீங்க. இதுக்கப்புறமா இந்த மேட்ச்சில் நான் அப்படிலாம் பண்ணாமல் ஒழுங்காக எல்லாரையும் பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பார்த்துட்டு கரெக்டாக இருக்குதான் செக் பண்ணிட்டு தான் நான் உள்ளே அனுப்புவேன். ஸோ அதனால் யாரையும் மேட்ச் டைமில் இன்வைட் பண்ணாதீங்க, முன்னாடியே இன்வைட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஸ்குவாட் உள்ள எல்லாருக்கும் நம்ம போஸ்டர் எல்லாத்தையும் சென்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஜாயின் பண்ணி சொல்லிட்டு வந்து அவங்களே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா எதுக்கு இது நடத்துகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிவ்அவே, அதாவது என்ன சொல்கிறது, டைமண்ட்ஸ்லாம் டாப் அப் பண்ண முடியாமல் எதையும் எந்த பொருளை வாங்க முடியாமல் இருக்கும் உங்களுக்குலாம் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களுக்குலாம் கொஞ்சம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா இந்த கிவ்அவே பற்றி எதனா டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு தரமான ஒரு வர்த்துள்ள ஒரு கிவ்அவே தான் நான் சொல்லுவேன். நானாக இருந்தாலும் இந்த கிவ்அவேல போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த டைமில் நீங்கள் இப்போ வந்து இந்த இதுவை நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஜஸ்ட் இந்த போஸ்டரை நீங்கள் ஷேர் பண்ணி விட்டாலே அவங்களுக்கு தெரியும், ஃபுல் டீட்டெயில் இதில் இருக்குது. போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பேனராக பண்ணேன். ஏன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ப்ரைஸு. ஸோ அதனால் எவனால் கமெண்ட் பாக்ஸை வந்து அசிங்கமாக திட்டிட்டானுங்க, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரே காரணத்தினால சின்ன ப்ரைஸ்ன்றதுனால அந்த சின்னதாக பண்ணேன். இது கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் பெரிய போஸ்டர் சாரி கொஞ்சம் பெரிய டைமண்ட்ஸ் அப்படின்னால கொஞ்சம் பெரிய போஸ்டராக ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இப்போயே வாட்ஸ்அப்பில் இருக்கவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேரை வந்து சேர்க்குற அளவுக்கு பாருங்கள். சேர்த்துட்டு அவங்களும் தட்டி ஜெயிச்சுட்டு போட்டும், அவங்க ஸ்கில் இருந்தால் அவங்க அழகாக வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அவ்வளோதாங்க காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோர்னமெண்ட், அதாவது என்ன ஒரு கிவ்அவே மேட்ச்ன்றதுனால இதுக்கு லைக் டார்கெட் ஒரு 30 லைக் டார்கெட் வைக்கலாம். ஸோ 30 லைக் உங்களுக்கு கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன், கொடுத்துருங்க, மறக்காமல் கொடுத்துருங்க. நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் இந்த மாதிரி போகிற கிவ்அவே மேட்ச்சோட நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் நியூ வீடியோஸ் எல்லாம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சரியான வீடியோஸ்லாம் காத்துட்டு இருக்கு, அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் காய்ஸ். சரி ஓகே காய்ஸ், பாய். அடுத்த லைவ்ல இல்லை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.